Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு பைக் கலர் டோன் ரீடச்சிங், அதாவது நார்மலாக இருக்க பைக் இமேஜுக்கும் இந்த பைக் இமேஜுக்கும், அதாவது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ரீடச்சிங் பண்ணும்போது இமேஜ் பக்கம் கொஞ்சம் வேற லெவலாக இருக்கும். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இல்லை ப்ரோ என்கிட்ட பைக்லாம் கிடையாது, என்கிட்ட நார்மல் பிக்கு தான் இருக்குன்னு வச்சுன்னா நார்மல் பிக்கில் ட்ரை பண்ணும்போது வேற லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியணும்னா இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ எந்த பாயிண்ட் செட் பண்ணணும் அண்ட் என்ன எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கோடர் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்சஸ் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு உங்களுக்கு இந்த ப்ரீசெட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ முடிஞ்சவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏபிகே லிங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட் அதாவது சூரியன் போட்ட மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக இந்த ஆப்ஷன் தெரியுதா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருக்கா, கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு -10 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டையும் கம்மி பண்ணிடுறேன், ஒரு -25 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு +35 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒயிட்டுன்னு இருக்கும், ஸோ ஒயிட்டை வந்து ஒரு -60 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக்கையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ஒரு -35 செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டெம்பரேச்சரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், +15 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு டின்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம், டின்னு வந்து ஒரு +6 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒயிட்ரன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -5 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும், ஸோ சேச்சுரேஷனும் ஏற்றிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஐக்கான் இருக்கும், அதோ குட்டியாக இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இந்த ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலரை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஐ மீன் யூஜை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -5 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +20 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +15 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆரஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், +55 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும், சேச்சுரேஷன், ஸோ சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு -20 செட் பண்ணுறேன். அது கீழே உங்களுக்கு லூமினன்ஸ் இருக்கும், ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், கரெக்டாக வந்து 55 இருக்குது. யூஜ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 5 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கிளிக் பண்ணுங்கள், யூஜ் வந்து கொஞ்சமாக ஏற்றிடலாம், ஒரு +56 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், கரெக்டாக வந்து ஒரு 20 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீனு கிளிக் பண்ணுங்கள், இதில் யூஜை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம், ஒரு -19 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கரெக்டாக ஒரு
85 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து லூமினன்ஸ் இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, -6 செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +65 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். -30 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லூமினன்ஸ் ஏற்றிக்கலாம். ஓகே, ஒரு +35 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ளூ, இதில் சேச்சுரேஷனை வந்து ஒரு +81 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +35 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பர்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பிங்க்கு சேம் இதே மாதிரி சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேலே டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துங்க. ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +30 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டென்சிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு +9 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் விக்னெட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -15 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரைட் ஆஸ்க் க்ளோட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரவுண்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரவுண்ட்னஸ். ஸோ இது வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +18 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெயின்ஸ்னு இருக்கும், அதாவது கிரெயினை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 9 செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்னஸ் வந்து ஏற்றிக்கலாம். ஷார்ப்னஸ் வந்து ஒரு 45 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாஸ்க்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +5 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +30 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அது டீட்டெயில்ஸ்னு இருக்கும், ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 36 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஏன்னா மேலே இருக்க கலர் நாய்ஸ் ரிடக்ஷனும் கீழே இருக்க கலர் நாய்ஸ் ரிடக்ஷனும் சேமாக இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 60 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஸ்மூத்னஸ்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், 72 ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும், அது ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், ஸோ இதை எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டில் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் போட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும், அதாவது லைட்டு ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண ஆப்ஷன் இது தான். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா கர்வ்னு இருக்கும், அதாவது கர்வ். கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஒயிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூன்னு இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு ஒயிட்டு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ ப்ளூவை கிளிக் பண்ணுறேங்க. சேம் இதே மாதிரி நான் எப்படி கிராஃப் செட் பண்ணுறனோ அதே மாதிரி சேம் உங்கள் மொபைலையும் செட் பண்ணிங்க பக்காவாக.
ஓகே பக்கா வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே கட்ட டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இது வந்து பிஃபோர் த இமேஜ், அதாவது எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் த இமேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது ஆஃப்டர் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பக்கம் வேற லெவலாக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணுற அந்த பைக்கை பாருங்களேன், இது பிஃபோர், பிஃபோர் பார்க்க இப்படி இருக்க இமேஜ், ஆஃப்டர் வந்து எந்த மாதிரி மாறி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் பேக்ரவுண்டை பாருங்களேன், இது பிஃபோர் எந்த மாதிரி கலர் டோனில் இருந்தது, இப்போது இமேஜோட கலர் டோனை வந்து வேற லெவலாக ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப வேற லெவலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்கேஸ் இல்லை ப்ரோ என்கிட்ட பைக்லாம் கிடையாது, என்கிட்ட நார்மலாக இமேஜ் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நார்மலாக இமேஜ் எடுத்துங்க. முடிஞ்சளவுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி இந்த ஒரு பேக்ரவுண்டை மட்டும் உருவாக்கிங்க. எப்படி சொல்கிறதுனா அந்த க்ரீனிஷ் கலரு, அந்த க்ரீன் கலரு, செடி மரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதை பார்த்துங்க. அந்த மாதிரி இது இருந்து நீங்கள் எடிட் பண்ணும்போது இமேஜ் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோலாம் பண்ண முடியாது ப்ரோ, எனக்கு ப்ரீசெட் இருந்தால் தாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீசெட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. பட் ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஆமாம் லாக் ஆகிருக்கும். ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், ஆங்க் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட் வந்து கரெக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இந்த இடத்துல வரும். ஸோ ப்ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா 2-4 digit number, ஃபஸ்ட்டு ஒரு 2 digit number, அகைன் ஒரு 2 digit number, ரெண்டுமே சேர்த்தா ஒரு 4 digit number வரும். ஸோ அந்த 4 digit number வந்து நீங்கள் அந்த ஃபைலில் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ப்ரீசெட் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும், ஸோ எனக்கே தெரியாது இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும். ஸோ கரெக்டாக மேலே டாப்பில் இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு போகும், நீங்கள் வீடியோ நார்மலாக பாருங்கள், கரெக்டாக வந்து வந்துட்டு போயிடும். ஸோ கரெக்டாக அந்த பாஸ்வேர்ட் நம்பர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு அந்த 4 digit number ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வரும், அகைன் ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து 4 digit number வந்து அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அண்டு என்னங்கிறது ஃபாலோ பண்ண நினச்சின்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணால் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் Tata bye bye from SD. Yo, yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic. Yeah.